Hi friends, in this video, passport vandu eppadi track pandra like vandu visa entry mudinjiruchi visa approve aayiruchu nu soltaanga and passport collect panni vechitaanga adukapram passport vandu eppadi collect pandrathu eppadi track pandrathu and the details vandu appadi paakalam neenga dropbox poringa na ungalaoda passport unga documentations ellame vandu vsc office la kuduthirpeenga adha neenga visa entry attend pannirundinga na neenga consulate pona edathila vandu unga passport kuduthirpeenga so dropbox illana vandu visa entry rendu edathila dhaan vandu neenga passport vandu kuduthirpeenga visa stamp aayi passport deliver aara vandu 1 week la irundhu 10 days kulla vandrum mostly problem edhum illana 1 week la irundhu 10 days kulla vandu veettukku vandrum neenga visa appointment book pandrappiye eppadi deliver pannum abdinga mari choose pannirpeenga like pickup nu kuduthirundinga na vsc office la dhaan vandu passport irukum anga poi irundhu பண்ணுற மாதிரி அதே நீங்கள் ப்ளூ டாட் லொக்கேஷன் இல்லைனா உங்கள் வீட்டு லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ப்ரீமியம் டெலிவரியில் போகும் அது வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிறப்போ உங்கள்கிட்ட காசு வாங்கிப்பாங்க லைக் 650 800 இப்போ எவ்வளோ ரேட் இருக்கோ அந்த ரேட் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க அது வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறப்போ பாஸ்போர்ட்டுக்கு வந்து காசு கொடுத்துக்கணும் இதை நீங்கள் போய் பிக் பண்ணிப்பீங்க இல்லை நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி ஆகும் பாஸ்போர்ட்டு ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ்போர்ட் வந்து டிராபாக்ஸ்லேயோ இல்லை விசா என்ட்ரிலேயோ கொடுத்துட்டிங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் 3 வேளை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் ஒன்று வந்து ஆன்லைன் வெப்சைட் இருக்குது அதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிங்கன்னா என்ன ஸ்டேட்டஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை சொல்லிடும் அடுத்து வந்து இமெயில் அனுப்பலாம் இமெயிலில் ஜஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் வச்சுட்டு பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் அட் US travel docs.com இருக்கும் இமெயில் அட்ரஸ் அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா அதுலேயும் ஸ்டேட்டஸ் வரும் நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்டில் பார்ப்பீங்களா அதே ஸ்டேட்டஸ் வந்து இமெயிலே ரெஸ்பான்ஸ் வரும் அப்படி இல்லைனா ஐவிஆர் இருக்குது லைக் வந்து நீங்கள் கால் பண்ணலாம் அந்த டோல் நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா அதில் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் சொன்னிங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் ஸோ இந்த 3 வேளை செக் பண்ணலாம் அடுத்தது அந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கு வர ரெஸ்பான்ஸில் என்னெல்லாம் ஸ்டேட்டஸ் இருக்கும் அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரான்சிட் டு போஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராப்பாக்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா விஎஸ்சி ஆஃபீஸில் தான் உங்கள் பாஸ்போர்ட் கொடுப்பீங்க ஸோ விஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து கன்சுலேட்டுக்கு போகணும் விசா ஸ்டாம்பிங்க்கு ஸோ ட்ரான்சிட் டு போஸ்ட்னா கன்சுலேட்டுக்கு வந்து ட்ரான்சிட் ஆகிட்டுருக்கு உங்களோட வந்து அங்கே டெலிவர் ஆகலைன்னோ இப்போ தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் யுவர் பாஸ்போர்ட் இஸ் டெலிவர்ட் டு த போஸ்ட் அப்படின்னு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கன்சுலேட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் போயிடுச்சு இன்னும் ஸ்டாம்பிங் ஆகலை ஜஸ்ட் பாஸ்போர்ட் வந்து அங்கே டெலிவர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது யுவர் பாஸ்போர்ட் இஸ் பீயிங் டெலிவர்ட் டு போஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பாஸ்போர்ட் வந்து விஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து கன்சுலேட் போயிடுச்சு ஆனால் அது கன்சுலேட்டில் எடுத்து ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம் டெலிவர்ட் டு போஸ்ட் டெலிவர்ட் டு போஸ்ட்னா உங்களுக்கு கன்சுலேட்டில் டெலிவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் பாஸ்போர்ட் இஸ் ஸ்டில் வித் யூஎஸ் கன்சுலேட் ஆர் எம்பசி அதுமாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் அங்கே டெலிவரி ஆகி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் விசா ஸ்டாம்ப் ஆகலை அப்படின்னு மீனிங் ஆரிஜினேஷன் ஸ்கேன் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து கொரியர் லேபிள் வந்து கிரியேட் பண்ணுறாங்க லைக் இப்போ ப்ளூ டாட்டில் தான் மோஸ்ட்லி டெலிவரி பண்ணுவாங்க அப்படி டெலிவரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க பட் ஆனால் இன்னும் ஷிப்மெண்ட்டுக்கு வந்து போடல அப்படின்னு அர்த்தம் பாஸ்போர்ட் ஹாஸ் பின் ரிசீவ்ட் ஃப்ரம் கன்சுலர் செக்ஷன் அண்ட் இஸ் பீங் ப்ராசஸ் ஃபார் டெலிவரி அதுமாதிரி ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூஎஸ் கன்சுலேட்லேருந்து பாஸ்போர்ட் வந்து கொரியர் சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க இன்னும் டெலிவரி அட்டம் பண்ணல ஜஸ்ட் அவங்க வாங்கிட்டாங்க இனிமேல் உங்களுக்கு டெலிவரி வரும் அந்த வந்து மீனிங் சம்டைம்ஸ் வந்து ட்ரான்ஸிட் ஃப்ரம் போஸ்ட்னு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கன்சுலேட்டில் ஸ்டாம்பிங் ஆகி விஎஸ்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம் ஸோ பிக்கப் ஆப்ஷன் போட்டிருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸிட் ஃப்ரம் போஸ்ட் இருக்கும் ஸோ கன்சுலேட்லேருந்து விஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இவர் பாஸ்போர்ட் இஸ் ரெடி ஃபார் பிக்கப் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே விஎஸ்சி ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்கள வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் போகலாம் அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அனுப்புறீங்கன்னா அவங்ககிட்ட உங்களோட வந்து அட்டஸ்டேஷன் மாரி லைக் அவங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃப் எடுத்துக்கணும் உங்களோட அட்டஸ்டேஷன் மாரி நான் வந்து இவங்களை வந்து அனுப்புகிறேன் பாஸ்போர்ட் வாங்குறக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சைன் பண்ணி ஒரு லெட்டர் மாரி வந்து கொடுக்கணும் ஸோ இதே நீங்கள் போகலாம் வேறு யாராச்சும் போனாங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஐடி உங்களோட லெட்டர் ஒன்று எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம் தெர் இஸ் நோ ஸ்டேட்டஸ் அப்டேட் ஃபார் தி பாஸ்போர்ட் நம்பர் என்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ்போர்ட் நம்பர் ஏதாச்சும் தப்பாக அடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் அவுட் ஃபார் டெலிவரி அவுட் ஃபார் டெலிவரி இருந்துச்சுன்னா ப்ளூ டாட் கொரியர்லேருந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண அட்டம் பண்ணிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் யுவர் பாஸ்போர்ட் ஹஸ் பின் பிக்டப் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டெலிவரி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் எதர் நீங்கள் வந்து விஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து வாங்கியிருப்பீங்க ப்ளூ டாட் கொரியர்லேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் யுவர் பாஸ்போர்ட் ஹஸ் பின் ரிட்டர்ன் டு போஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பாஸ்போர்ட் வந்து டெலிவரி பண்ண அட்டம் பண்ணியிருப்பாங்க எதர் அட்ரஸ் தப்பாக இருந்திருக்கும் இல்லை வந்து நீங்கள் கால் பண்ணுறப்போ எடுத்துருக்க மாட்டீங்க ப்ளூ டாட்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்போ யாருமே இருந்துக்க மாட்டாங்க அதேமாரி டயத்தில் வந்து பாஸ்போர்ட் வந்து திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ விஎஸ்சி ஆஃபீஸ்க்கு திருப்பி வந்துடும் ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் ஸ்டேட்டஸ் இருக்காது இந்த ஸ்டேட்டஸ்க்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பெருசாக அப்டேட் ஆகலை உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பீங்களே அந்த வெப்சைட்டில் கொரிஸ் இல்லை ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணலாம் ஸோ அந்த விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வெப்சைட்டில் உங்கள் பாஸ்போர்ட் நம்பரு என்றைக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் வந்து DS-160 ஃபார்ம் டீட்டெயில்ஸ் அந்த நம்பர்லாம் கொடுத்துட்டு நான் அதுமாரி வந்து பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டேன் இன்னும் வந்து எனக்கு பாஸ்போர்ட் டெலிவர் ஆகலை எனக்கு வந்து ப்ளூ டாட் கொரியரோட ட்ராக்கிங் நம்பர் வேணும் எனக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 48 hours வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இதுமாரி இதான் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பரு உங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம் அந்தமாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி தான் ரீசெண்டாக நடந்துச்சு ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு 4-5 நாளாக காட்டல அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதுமாதிரி ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணேன்
சப்மிட் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. ரெஸ்பான்ஸில் வந்து ப்ளூ டாட் கொரியரோட வந்து ட்ராக்கிங் நம்பரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் ட்ராக் பண்ணி நான் பாஸ்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். பாஸ்போர்ட் கையில் வாங்கிட்டிங்கன்னா அடுத்த டிக்கெட் புக் பண்ணி அடுத்த யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இந்த வீடியோ வரைக்கும் தான் யூஎஸ்க்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி. இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நீங்கள் இனிஷியலாக யூஎஸில் செட்டில் ஆகிறதுக்கு என்ன வேணும், நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, யூஎஸ்க்கு எப்படி ட்ராவல் பண்ணுறது, அதேமாதிரி வீடியோஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.